Hi friends and hi kutties, welcome to our channel Joker Crafts and Reviews. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் பண்றதுக்கு வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரி ஒரே ஒரு பேப்பர் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த பேப்பர்லயே நம்ம பாதி பேப்பரை தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது வந்து லைட்டான வயலட் கலர் பேப்பர். ஸோ பார்க்குறதுக்கு ஒயிட் மாதிரி தெரியலாம், பட் இது வந்து வயலட் கலர் பேப்பர். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 சென்டிமீட்டருக்கு வச்சுட்டு நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி 3 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி அது வந்து ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், 3 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து லைன் போட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த 2 ஷீட் மட்டும் போதும். இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணுறத வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த 3 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ண பேப்பரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மேலே இந்த பேப்பரை வந்து சைடாக அந்த 3 சென்டிமீட்டருக்கு க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். மேலே ஒரு 3 சென்டிமீட்டருக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து அந்த பேப்பர் மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மடித்து எடுக்க போகிறோம். எப்படின்னா நான் இப்போ எப்படி மடிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடித்து எடுத்துக்கோங்க பேப்பர் ஃபுல்லாக. ஸோ இப்படி மடிங்க, ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கோங்க பேப்பர் ஃபுல்லாக. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேப்பரில் ₹1 காயின் வச்சு ஒரு ரவுண்டு வந்து வரைகிறேன். வந்து ரவுண்டு வரைஞ்சி சைடில் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த காயின் வச்சு ரவுண்ட் போட்டோம்ல, அதை வந்து வரைஞ்சி எடுக்கிறோம். சாரி, கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி லீஃப் மாதிரி, அகலம் வந்து கம்மியாக குட்டி லீஃப் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்றதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி குட்டி லீஃப் மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேப்பரை மடித்து வச்சு கட் பண்ணுறதுனால எனக்கு 2 பீஸ் கிடைக்கும். ஸோ 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோங்க. கலர் ஷீட் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் வரைஞ்சோம்ல, இப்போ வந்து 3 சென்டிமீட்டர் இல்லை 2.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதே மாதிரி லீஃப் மாதிரி குட்டியாக வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதில் 4 பீஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ ஓவல் ஷேப்பில் இது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். ஸோ அறிந்து முடிச்சாச்சு. அதை வந்து 4 பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், 4 பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு இதில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்தோம்ல ஸ்கேல் அளவுக்கு, ஸோ அதை வந்து இப்படி மடிச்சுட்டு அந்த தனித்தனியாக இருக்கிறத எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். வந்து அது எல்லாமே ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதில் 2 கூகுள் ஐ வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அந்த மாதிரி 2 கண் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ வரைகிறதை பாருங்கள். மூக்கு வாய் எல்லாம் வரைஞ்சிக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கண்ணத்தில் ரெட்டிஷாக ஒரு ஸ்மைல் பண்ணா சீக்ஸில் இருக்கும்ல அந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு குட்டி மூக்கு அண்ட் ஒரு குட்டி வாய், அவ்வளோதான் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அப்புறம் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மேலே வந்து
நம்ம லீஃப் மாதிரி கட் பண்ணோம்ல, அதை வந்து அந்த 4 சென்டிமீட்டர் பேப்பருக்கு உள்ளே 2 சென்டிமீட்டர் பேப்பர் இருக்கிற மாதிரி ஒட்டிட்டு, ஸோ பாருங்கள் அந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபேஸ் மாதிரி பண்ணோம்ல, கரெக்டாக அந்த கண்ணுக்கு மேலே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ அந்த மாதிரி தான் ரெண்டே ஒட்டியாச்சா. இப்போ முடிஞ்சு, ரெண்டையும் ஒட்டியாச்சு. இதை வந்து கரெக்டாக அந்த ரெண்டு கண்ணுக்கும் மேலே காது மாதிரி வந்து ஒட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஓவல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சுருந்தோம் அதை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கால் மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் கால் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது வந்து ஃபிக்ஸ், சாரி ரொம்ப 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 சாரி, இது நான் ஃபிக்ஸ் பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த தலைக்கு மேலே வந்து அந்த காது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ஸ்கேல் வச்சு கட் பண்ணோம்ல, அதை வந்து மடித்து அந்த கம்மெல்லாம் போட்டு ஓட்டினோமோ அதை வந்து ஒரு சைடை வந்து அந்த பேப்பரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் வந்து அந்த தலையை நான் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல, ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அந்த மடித்த பேப்பரில் வந்து கால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து கீழே நம்ம பேஸில் எதுலையாவது வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக இப்படி தட்டினோம் அப்படின்னா அழகாக வந்து குதிக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து செய்ய சொல்லுங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் நேரம் வந்து டைம் பாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, அதில் தான் வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ ஃபினிஷிங்களுக்கு வந்து இது தான். ஓகே, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் பாய்.